இந்த சமகாலத்தில் தமிழ் சாதித்த, தமிழ் சமூகம் சாதித்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பூநூல் அணிந்தவனுக்கும் பூநூல் அணியாதவனுக்கும் வேறுபாடு இல்லை என்பதை காட்டிய சமூக நீதிதான் இந்த சமுதாயத்தில் நாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறுதல். பாலகிருஷ்ணன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், கிருஷ்ணமூர்த்தி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், சுந்தர் கணேசன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் வடநாட்டில் அப்படி இல்லை. உங்களை பேரை வச்சே நீங்க யாருன்னு ஜாதகத்தை கண்டுபிடிச்சிருவான். நான் யார் என்பதை அறிய முடியாது என்பதுதான் எனது பலம். எனது அறிவு மட்டும்தான் எனது அடையாளம், எனது திறமை மட்டும்தான் அடையாளம். அதுதான் நாம் இந்த காலத்தில் சாதித்திருக்கிறது. வடநாட்டில் இருக்கவெல்லாம் கேட்கிறேன், நம்மளை பார்த்து கேட்கிறேன், திருப்பி திருப்பி கேட்கிறான், உங்கள் முழு பேர் என்னன்னு கேட்பான். பாலகிருஷ்ணன் தாயா? இல்லை, முழு பேர் அப்படிமா. ஏ, முழு பேரே பாலகிருஷ்ணன் தாயா அப்படின்னா, முழு பேர்னா அவன் வந்து என்ன அப்படின்னு பின்னால் ஒரு பின்னோட்டு வரும். அந்த பின்னோட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறான். இன்னும் சொல்ல போனால் போஸ்ங்கிறதே ஒரு சமூகத்தினுடைய ஃபேமிலியினுடைய பேர். எங்கள் ஏரியாவில் மதுரையில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டாலின் பேர் வச்சுருக்க ஒரே ஏரியா வந்து இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான். லெனின் போஸ்னு மதுரை பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திர போஸ், சுபாஷ் சந்திர போஸ்னா தெருவுக்கு ரெண்டு பேர் இருப்பான். போஸ் வந்துட்டார், போஸ் வந்துட்டார். போஸ்னா ஆக்சுவலி அங்கே போனீங்கன்னா அது ஒரு கம்யூனிட்டி, ஒரு 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 சர்நேம் மாதிரி. ஆக இந்த அடையாளங்களை மீறி அற்புதமாக நமது சமூகம் வளர்த்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.